கருத்தரங்கத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் கவிதா அவர்கள், முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் தோழர் ஆட்டோ முருகன் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, செல்லமுத்து அவர்களே, தமிழ் பாண்டி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, தங்கவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெண் உரிமையை பற்றி பேசுவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் பெற்றுத்தந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்திலே பெண்களுக்கான குரல் கொடுக்க பல்வேறு முறை போராடிய அன்பு தோழர் பாலபாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தர இருக்கும் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஐயா, மரியாதைக்குரிய ஐயா சங்கரமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எழுச்சியாக பெண் விடுதலை பற்றி கருத்துரையாற்ற வருகை தந்துள்ள தமிழ் புலிகளின் இனமான தளபதி, அண்ணன் புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவன் அவர்களே, மாவட்ட செயலாளர் தோழர் தமிழ்வாணன் அவர்களே, ஐயா சின்னக்கருப்பன் அவர்களே, அண்ணன் பெரியார் மணி அவர்களே, பெயர் சொல்லி அழைக்க நேரம் இல்லாத காரணத்தினால் இங்கே திரளாக திரண்டிருக்கிற என் இனமான தமிழ் புலிகளே, தாய்மார்களே, நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் இந்த நாட்டில் மனதர்ம சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனதர்மத்தில் பெண்களுக்கு எதிரான பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை அவர்கள் வைத்திருந்த அந்த காலகட்டத்தை மீண்டும் அவர்கள் பெண்களுடைய விடுதலைக்கு எதிராக ஆளுகிற பாரதிய ஜனதா இன்றைக்கு நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேளையிலே இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலே அம்பேத்கரும் பெண் விடுதலையும் பற்றி மிகச்சிறந்த ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் மிக நேர்த்தியாக அம்பேத்கருடைய வழியிலே, பெரியாருடைய வழியிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த எளிய மக்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலையிலே கிடக்கிற இந்த மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் யார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக போராடி மடிந்த ஒரு தலைவராக இன்றைக்கு இந்தியா முழுவதும் அவரை சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்திலேயே ஐநாவிலே ஒரு தலைவனுடைய படத்தை வைத்து இன்றைக்கு போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள் என்றால் உலக நாடுகளை ஆட்டி படைக்கிற அந்த ஐநாவிலே வணங்குகிறார்கள் என்றால் அவர் உலகம் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற பொதுவுடைமைவாதிகளுக்கு விடுதலை நேசிக்கிற, விடுதலை விரும்புகிற ஒட்டுமொத்தவர்களுக்கும் தலைவனாக விளங்குகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு பெண்களுக்கு மிக நேர்த்தியாக மிக சிறந்த முறையில் பெண்களுடைய விடுதலையை நேசித்த ஒரு ஒப்பற்ற தலைவன் இந்தியாவிலே இருக்கிறார் என்றால் அவர் புரட்சியாளர் அம்பேத்கரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. மனு தர்மத்திலே பெண்களுக்கு இருந்த அடக்குமுறை சட்டங்கள், ஏராளமான அடக்குமுறை சட்டங்கள், பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, கணவன் இறந்து விட்டால் உடனே அவரும் தீயிலே எரிக்கப்பட்டு இறந்துவிட வேண்டும், வீட்டிலே ஒரு கேலிக்குத்தான ஒருவராகத்தான் வாழ முடியும், சக மனிதராக சுதந்திரமாக நடமாட முடியாது, கல்வி கற்க முடியாது, கல்வி கற்க முடியாத உரிமை இந்த நாட்டிலே பெண்களுக்கு மிக கொடூரமான ஒரு பழக்கமாக இருந்து வந்தது. ஏனென்றால் இவர்கள் படித்து விட்டார்கள் என்றால் ஆணுக்கு நிகராக வந்து விடுவார்கள், ஆணுக்கு நிகராக இவர்கள் வேலை செய்வார்கள், ஆணுக்கு நிகராக இவர்கள் அனைத்து பணிகளையும் செய்யும் போது ஆண்களுக்கு கட்டுப்பட்டு வாழ மாட்டார்கள் என்று மனு தர்மத்திலே பார்ப்பனியர்கள் அவர்கள் பெண்களை அடக்கி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எதிர்த்து போராடிய ஒப்பற்ற தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்தியாவிலே வெள்ளையர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் போது சைமன் குழு என்கிற ஒரு குழுவிலே பெண்களுக்கு கல்வியிலே முக்கியத்துவம் வேண்டும் என்று பரிந்துரை செய்வதற்காக
பட்ட மேசை மாநாட்டிலே பெண்களுக்காக குரல் கொடுத்த ஒப்பற்ற தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி இருந்த காலம் போய் விடுதலை பெற்ற பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற ஒரு வாய்ப்பை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைக்கிறது. அப்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுடைய விடுதலையை விரும்புகிற காரணத்தினால் அங்கே பெண்களுக்கு அவர் மகப்பெறும் விடுப்பு, அதாவது தாய்மார்கள் பிரசவ காலத்திலே அவர்களுக்கு ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு விடுப்பு வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இயற்றினார். விவாகரத்து செய்து கொண்டு அவர்கள் விரும்பியபடி வாழ வேண்டும் என்பதற்காக விவாகரத்து சட்டத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்திலே ஒரு சல்லி காசு கூட பெறக்கூடாது என்கிற ஒரு மனு தர்மத்தை உடைத்து பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அப்படி இல்லாமல் அவர் எழுதிய அந்த சட்டத்தை பார்ப்பனியர்களுடைய கூடாரம் அன்றைக்கு தடுத்தார்கள், எதிர்த்தார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சண்டையிட்டு போராடி போராட்ட களத்திலே இன்றைக்கு அந்த உரிமைகளை எல்லாம் பெற்று தந்திருக்கிறார் என்றால் அவரை விட மிக சிறந்த ஒரு அரசியல் ஆசான் இந்த மண்ணிலே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு போன மாதம் கூட ஒரு தீர்ப்பு வந்தது உச்ச நீதிமன்றத்தில் இருந்து. 1950 முன்னாடி அவருடைய தந்தையுடைய சொத்திலே பங்கு கேட்க முடியாது என்கிற ஒரு நடைமுறை சிக்கல் இருந்தது. அந்த நடைமுறை சிக்கலை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 1950 முன்னாடி இருந்தாலும் அவர்கள் சொத்திலே உரிமைகள் கொண்டாடலாம் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது எப்படி வந்தது என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே தீட்டி வைத்திருக்கிற அந்த ஒரு அரசியல் சாசனம் தான் இன்றைக்கு நமக்கெல்லாம் சொத்து உரிமையை பெற்று தந்திருக்கிறது என்றால், ஒவ்வொரு பெண்களும் அம்பேத்கரை தன்னுடைய வீட்டிலே கடவுளுக்கு நிகராக வைத்து வணங்க வேண்டும். இன்றைக்கு ஏதோ ஓம் சக்தி கோயிலுக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் மாலையிட்டுக் கொண்டு இன்றைக்கு அவர்களை கடவுளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மேல்மருவத்தூருக்கு பெண்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்களுக்கு நிகராக. நீங்கள் சபரிமலைக்கு சென்றால் நாங்கள் மேல்மருவத்தூருக்கு செல்வோம் என்று. ஆனால் அந்த கடவுள் செய்யாத ஒரு வேலையை, அந்த கடவுள் செய்யாத ஒரு திட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் செய்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற இந்து படங்களை நீங்கள் கும்பிடுவீர்களோ கும்பிட மாட்டீர்களோ, கடவுளுடைய படத்தை எடுத்து வைப்பீர்களோ எடுத்து வைக்க மாட்டீர்களோ, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை வைத்து வணங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பெண்களுக்காக போராடிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.